ஃப்ரான்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிள் அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு வால் ஹேங்கிங் தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து கார்ட்போர்டு இருந்தாலே போதும்னு வச்சுக்கோங்களேன். கார்ட்போர்டு வச்சு ஒரு அழகான வால் ஹேங்கிங் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் கார்ட்போர்டில் என்னென்ன சென்டிமீட்டரில் எடுத்திருக்கேன்னு பார்க்கலாமா? வந்து மூணு கார்ட்போர்டு வந்து 8x8ல, அப்புறம் ஒரு பெரிய கார்ட்போர்டு இருக்குல்ல அது வந்து 8x23ல எடுத்திருக்கேன். அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஒயிட் பேப்பரில் இந்த ஹார்ட் ஷேப் மாதிரி ஒரு டெம்ப்ளேட் வரைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அந்த கார்ட்போர்டில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மூணு ஹார்ட் வேணும் நமக்கு, பிகாஸ் நம்ம குட்டி குட்டியாக மூணு ஸ்கொயர் ஷேப்பில் கார்ட்போர்ட் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அதனால் நம்மளுக்கு மூணு ஹார்ட் வேணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தோன்னே வந்து நீங்கள் சைட் எட்ஜஸ் எல்லாமே கவர் பண்ணிக்கணும். என்ன கேட்டால் பெட்டர் மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணி கவர் பண்ணுறது, பட் எங்கிட்ட மாஸ்கிங் டேப் அவைலபிளாக இல்லை. ஸோ அந்த ரீசனுக்காக நான் வந்து பேப்பர் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். பேப்பர் கூட பெட்டர் ஆப்ஷன் தான், பட் மாஸ்கிங் டேப் அப்படின்னா நம்ம தனியாகாமல் ஆட் பண்ண வேண்டியது இல்லை. ஸோ அந்த ரீசனுக்காக தான் சொன்னேன். ஓகே, நீங்கள் நான் வந்து ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து டிஷ்யூ பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்சர் வந்து இந்த கிராஃப்ட்டுக்கு அவ்வளோவா சூட் ஆகும்னு எனக்கு தோணலை, பிகாஸ் டிஷ்யூ பேப்பர் ஒட்டுறதுனால ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டெக்ஸ்சர் வரும் இல்லை. ஸோ அந்த டெக்ஸ்சர் இந்த கிராஃப்ட்டுக்கு ஆப்ட் ஆகும்னு எனக்கு தோணலை. ஸோ அந்த ரீசனுக்காக நான் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணல. ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி கார்ட்போர்டு, பெரிய கார்ட்போர்டு இருக்குல்ல அந்த ரெக்டாங்கிள் அந்த கார்ட்போர்டு, அப்புறம் குட்டி குட்டியாக ஸ்கொயர் கார்ட்போர்டு ஒன்று மூணு இருக்குது, அதுக்கு மட்டும்தான் நான் ஒட்டிக்கிறேன். ஹார்ட் ஷேப் கார்ட்போர்டுக்கு நான் ஒட்டல, பிகாஸ் அது வந்து ஒட்டினா ரொம்ப குட்டி குட்டியாக ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக தான். ஓகே, இப்போ வந்து நான் அதெல்லாம் ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த ஹார்ட் ஷேப் கார்ட்போர்டு டெக்கரேட் பண்ண வேண்டிய டைம். ஸோ அந்த டெக்கரேஷனுக்காக நான் எத்தனை எடுத்துருக்கேன் அப்படின்னா, பிங்க் கலர் அக்கலிக் பெயிண்ட் தான் எடுத்துருக்கேன். இதோட ஷேட் நம்பர் வந்து நான் டிஸ்பிளேயில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் வந்து பிங்க் கலர் தான் எடுக்கணும் இல்லை, தட் இஸ் அவர் சாய்ஸ், டிபெண்ட்ஸ் ஆஃப் அவர் சாய்ஸ் தான் சொல்லணும். ஓகே, இப்போ வந்து அந்த பிங்க் கலர் கார்ட்போர்டு, சாரி பிங்க் கலர் பெயிண்ட்டை வந்து அந்த கார்ட்போர்டில் அடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கலர் எடுத்துக்கலாம், நெக்ஸ்ட் வந்து ஒரு எல்லோ கலர் எடுத்துக்கலாம். இதோட ஷேடு வந்து நான் டிஸ்பிளேலே பண்ணுறேன். இதையும் வந்து நான் கார்ட்போர்டுக்கு அடிச்சுக்கிறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் பிங்க் அடிச்சிங்கன்னா செகண்ட் எல்லோ அடிச்சுட்டு தேர்டு பிங்க் அடிக்கலாம். அப்படி வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கலர் ஒரு கலர் பிங்க், ஒரு கலர் எல்லோ, நெக்ஸ்ட் கலர் பிங்க், அந்த மாதிரியும் பண்ணலாம். பட் வந்து நான் மூணுமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் சூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் கார்ட்போர்டுக்கு வந்து நான் ஆரஞ்சு கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஆரஞ்சு கலருக்கு பதிலாக வந்து நீங்கள் ப்ளூ, பர்பிள், க்ரீன், ரெட், அப்புறம் எல்லோ, இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எந்த கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த கிராஃப்ட்டுக்கு நீங்கள் சூஸ் பண்ண போது கொஞ்சம் லைட் கலர் சூஸ் பண்ணால் பெட்டராக இருக்குன்னு என்னோட ஒரு சஜஷன். பிகாஸ் இதில் வந்து நம்ம குட்டி குட்டி குவாட்ஸ் மாதிரி எழுத போகிறோம். ஸோ அந்த டீசனுக்காக. ஓகே, இப்போ வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் அந்த ஒரு கார்போர்ட்லையுமே ஏதாச்சும் குவாட்ஸ் எழுதுறதுனால, ஸோ அந்த ரீசனுக்காக டூ சம்திங் க்ரியேட்டிவ் அப்படின்னு நான் எழுதலாம் நினச்சேன். பட் கொஞ்சம் ஸ்டைலாக ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணேன். பட் நான் ஸ்டைலாக ட்ரை பண்ணணும்னு நினச்சி அது கேலோகிராஃபி மாதிரி பண்ணணும்னு நினச்சேன். பட் அது சரியாக வரல, கேலோகிராஃபி மாதிரியே இல்லை. சரி, அந்த டூ தான் அப்படி எழுதி பார்த்தேன், கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கட்டும், அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நார்மல் ஹேண்ட் ரைட்டிங்கில் நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் வந்து என்ன வாட்ச் வேணாலும் எழுதலாம். வெல்கம் டு ஹார் ஹோம், வெல்கம் டு ஹார் ரூம் அப்படின்னு நீங்கள் என்ன வேணாலும் எழுதலாம், தட்ஸ் யுவர் சாய்ஸ். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு சாட்டன் ரிப்பன் மாதிரி எடுத்திருக்கேன். இது வந்து சாட்டன் ரிப்பன் கிடையாது, இது ஒரு லேஸ், சில்வர் லேஸ்ன்னு வாங்க இதுக்கு பேர். இது வந்து ஒரு 20 ருபீயோ என்னமோ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, 20 ருபீக்கு தான் நான் வாங்கினேன். இது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுலேயே கோல்டு கலர் இருக்குது, உங்களுக்கு வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து லேஸ் ஷாப்ஸ்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன், இல்லை பேட்ச் ஒர்க்ஸ் எல்லாம் விற்பாங்களா அந்த ஷாப்ஸில் கூட கிடைக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த பெரிய கார்ட்போர்டை வந்து நான் ஒரு ஃபுல் பேப்பரை வச்சே கவர் பண்ணிட்டேன், பிகாஸ் அது கம்ல நல்லா ஸ்டிக் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக. இப்போ வந்து அந்த குட்டி குட்டி ஹார்ட் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த ஆர்ட் எல்லாமே இந்த மாதிரி வச்சு பார்க்குறேன். வச்சு பார்த்துட்டு ஓகே, அதாச்சும் நான் எப்படி சொல்கிறேன், நான் சொல்கிறது விட பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு நான் ஜஸ்ட் ஒரு டேப் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இன்சுலேஷன் டேப் போட்டுக்கிறேன், பிகாஸ் கம்மை விட இன்சுலேஷன் டேப் நல்லாவே ஸ்டிக் ஆகும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான். ஓகே, இப்போ வந்து நான் மூணு கார்ட்போர்ட்லையுமே ஒட்டிட்டேன். நீங்கள் வந்து இன்சுலேஷன் டேப் யூஸ் பண்ணலன்னா செலோ டேப் யூஸ் பண்ணலாமான்னு கேட்கலாம். பட் செலோ டேப் யூஸ் பண்ணாதீங்க, பிகாஸ் இப்போ அந்த குட்டி குட்டி கார்ட்போர்டு இருக்குல்ல அதை வந்து நம்ம கம் போட்டு விட்டு போகிறோம். ஸோ செலோ டேப்னால் அவ்வளோவா ஸ்டிக் ஆகாது. இன்சுலேஷன் டேப்னால்
நான் கூட கொஞ்சம் ஸ்டிக் ஆகும் அந்த ரீசனுக்காக தான். ஓகே, எந்த டேப்பாக இருந்தாலுமே நீங்கள் கொஞ்சமாக போடுங்க, பிகாஸ் நிறையா போட்டிங்கன்னா அந்த டேப் ஸ்பேஸை அடைச்சிடும். ஸோ அந்த குட்டி குட்டி கார்ட்போர்டெல்லாம் நமக்கு நிற்காது. நான் ஃபர்ஸ்ட் வச்சு பார்த்துக்கிறேன். வச்சு பார்த்துட்டு நான் ஜஸ்ட் அந்த குட்டி குட்டி கார்ட்போர்டு எல்லாமே அந்த பெரிய கார்ட்போர்டு மேலே நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ எஸ், இப்போ வந்து நம்ம ஒட்டி முடிச்சிட்டோம்னா இது கொஞ்சம் நல்லா காயணும். ஒரு 2 to 3 hours அப்படியே விட்டுருங்க, பிகாஸ் இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ண போகிறோம் அந்த ரீசனுக்காக தான். அதுக்கு வந்து நான் ஒரு ப்ளூ கலர் கலர் ஷீட் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த ஸ்கொயர் ஷேப் இருக்கிற கார்ட்போர்ட், ஸ்கொயர் ஷேப் கார்ட்போர்ட் சைஸ் கரெக்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ப்ளூ கலருக்கு பதிலாக என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் அடிக்கடி சொல்கிறது தான், கிராஃப்ட் அப்படிங்கிறது நம்ம க்ரியேட்டிவிட்டி தான், எல்லாமே நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ நம்ம என்ன பண்ணாலும் அது அழகாக தான் இருக்கும். அது அழகாக இருக்கும்னு ஃபஸ்ட்டு நம்ம நினைக்கணும். அதுதான் நான் ஃபஸ்ட்டு இப்போது வேணால் நான் இப்படி கிராஃப்ட் அழகாக பண்ணலாம், பட் நான் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டைம்லலாம் கிராஃப்ட் ரொம்ப காமெடியாக பண்ணுவேன், பட் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் நான் பண்ணுற கிராஃப்ட். அப்படி எனக்கே நான் பண்ணுற கிராஃப்ட் பிடிச்சி பிடிச்சி தான் இப்போது ஏதோ கொஞ்சமாச்சு பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். இதோட ஷேடும் நான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னா, ஒவ்வொரு அந்த ஷீட் இருக்குல்ல ஒவ்வொன்றுத்துக்குமே பார்டர் மாதிரி தந்துக்கிறேன். இது வந்து நீங்கள் திக்காக தந்துக்கலாம் இல்லை லேசாக தந்துக்கலாம், அது நம்மளோட சாய்ஸ் தான். மோஸ்ட்லி வந்து இப்போ நீங்கள் லைட் கலர் பேப்பர் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து ஒரு லைட் ப்ளூ மாதிரி எடுத்திருக்கேன், அதை விட டார்க் ப்ளூவில் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி லைட் கலர் பேப்பருக்கு டார்க் கலர் பெயிண்ட் கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா டார்க் கலர் பேப்பருக்கு லைட் கலர் பெயிண்ட் கூட எடுத்துக்கலாம், அது நம்மளோட சாய்ஸ். நீங்கள் வந்து ஒவ்வொரு ஷீட்டுக்குமே தனித்தனியாக பார்டர் கொடுங்க, அது வந்து நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்து நான் 3 ஷீட்டுக்குமே தந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எஸ் இப்போ வந்து நம்ம அந்த பார்டர்ஸ் எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த பார்டருக்குள்ளார வந்து ப்ளூ ஷீட் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு ப்ரெஷ்ஷை திருப்பிட்டு குட்டி குட்டி டாட்ஸ் மாதிரி வைக்க போகிறோம். நீங்கள் வந்து டாட்ஸ் மாதிரி வைக்க வேணான்னு நினச்சிங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி ஹார்ட்ஸ் எல்லாம் வரையலாம், பட் அதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை பெயிண்டிங்கில். எனக்கு வந்து பெயிண்டிங்கில் அவ்வளோவா ப்ராக்டிஸ் இல்லை. ஸோ அந்த ரீசனுக்காக நான் ஜஸ்ட் குட்டி குட்டி டாட்ஸை வச்சுக்கிறேன். பட் இது கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம க்ளே மியூரல்ஸ் இந்த மாதிரி தானே கொஞ்சம் பண்ணியிருக்கோம், பட் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்போர்டு அப்புறம் கொஞ்சம் ரிப்பன் பெயிண்ட் இந்த மாதிரி மட்டும் ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு கிராஃப்ட் தான் பண்ணியிருக்கேன். மேபி இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கீழே வந்து என்னோடய இன்ஸ்டா லிங்க் இருக்குது, அதுக்கு வந்து நீங்கள் ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நீங்கள் ஏதாச்சும் என்னோடய வீடியோ பார்த்து பண்ணுற கிராஃப்ட் எல்லாம் சென்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த ரீசன்காக தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஒயிட்ஸ் டாட்ஸ் எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் என்ன எழுதுனேன்னா, ஹோம் ஸ்வீட் ஹோம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளான ஒரு குவாட்ஸ் மாதிரி எழுதிக்கிறேன். பிகாஸ் எனக்கு கேலோகிராஃபி அவ்வளோவா தெரியாது. ஸோ அந்த ரீசனுக்காக நான் வந்து கேலோகிராஃபி மாதிரியும் இருக்கணும், அட் சேம் டைம் சிம்பிளாகவும் இருக்கணும்னு யோசித்தேன். ஸோ அது அந்த ஸ்கொயர் ஷேப் பாக்ஸ் கூட குட்டி. ஸோ அந்த ரீசனுக்காக நான் சிம்பிளாக எழுதிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம செஞ்சு முடிச்சாச்சு, இது எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும்ல. எல்லாருமே வந்து வாலில் ஹேங் பண்ணி தான் இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் இல்லை. ஸோ அந்த ரீசனுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலில் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கன்னா நீங்கள் எனக்கு இன்ஸ்டாவில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை பாய்.